never break, always fight, never quit. Do it right, play the game, win it life. Have no shame, there's no time. Feel the pain, live the grind. I could change in my mind. Pick a lane, commit and climb. The only way to win it life. I never miss, that's fact. Taking big swings, bitch, hand me the bat. Put me in the ring, you'll go out in a bag. Cause I sing what I mean and I bring it to the mat. Like, ain't got time to kill, I got time to feel. I took the red pill, I know life's short, so I wanna live real. But how's it supposed to feel? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, பிகாஸ் ஒரு அப்கமிங் பாசிபிளி அப்கமிங் மோட்டர் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டி போன மாதம் இந்தியாவில் பிராண்ட் என்ட்ரி கொடுத்தாங்க. மூணு மோட்டர் சைக்கிள்ஸ் மூலியமாக ஸ்கிராம்பிளர், அட்வென்ச்சர், ரோஸ்டர், அதோட மூணோட கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவான ரிவ்யூ வந்து நான் போட்டிருப்பேன். மலையில் இப்படி வர பாருங்க. ஆல்சோ பல மாதமாக எஸ்டியோட கம்பேக் பற்றி ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரிலேபிளான சோர்ஸ் கொடுத்த ஒரே ஆள் நான் தான். ஸோ எஸ்டி வந்துருச்சு, கிளாசிக் லெஜெண்ட்ஸ் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளாசிக் லெஜெண்ட்ஸ் கிட்ட மூணு மோட்டர் சைக்கிள் பிராண்ட் இருந்துச்சு, மூணுமே இப்போ ரிவைவ் பண்ணியாச்சு. ஜாவா 2018 கடைசியில் பிஎஸ்ஏ, இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி யூகேயில், அதோட ஹோம் மார்க்கெட் யூகேயில். ஸோ ஆக்சுவலி பிஎஸ்ஏ இந்தியாவுக்கு வருமானு கேட்குறாங்க நிறைய. ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் தான், பிஎஸ்ஏ இந்தியாவுக்கு உடனடியாக வரதுக்கு வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஹோம் மார்க்கெட், அதாவது யுனைடெட் கிங்டம்மை வந்து அங்கே வந்து அவங்க சேல்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஆல்சோ அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட நிறைய சப்சிடைஸ் பண்ணி அவங்ககிட்டருந்து நிறைய மணி சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறக்கு ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் ரேஞ்சு வருது அப்படின்ற மாதிரி நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க யூகேல கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க, அப்புறம் யூரோப்பில், அப்புறம் பாசிபிளி அவங்க அமெரிக்காஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்தியா வரலாம். ஸோ கண்டிப்பாக நியர் ஃபியூச்சரில் அவங்க இந்தியா வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாங்க, சில வருஷத்துக்கு அப்புறம், சரியா? பட் ஒன் வே ஆர் த அதர் அவங்க இந்தியாவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்கலி எஸ்டி வந்து எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ண விஷயம், இந்த மூணு மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டரான மோட்டர் சைக்கிள்ஸ், மோர் பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள்ஸ், ஆல்சோ டோரிங்க்கு வந்து நல்லா இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல ரேஞ்ச், பட் ரிலேபிலிட்டி வைஸ் தயவு செஞ்சு சொல்ல பார்த்தீங்க ஜாவாஸ் மாதிரி அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுலேயும் சொல்ல போனாங்கன்னா பிராண்ட் அவுட்டு, இல்லைனா வந்து கண்டிப்பாக நல்லா ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்டி வந்ததையுமே வந்து ஏன் ரோட்கிங் நேம் வந்து அவங்க யூஸ் பண்ணல அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு கேள்வி கேட்டாங்க. அவர் ஈவன் கிளாசிக் லெஜெண்ட்ஸோட சிஇஓ கூட்டி நாங்கள் தான் கேள்வி கேட்டோம், அவரோட டைரெக்ட் மீடியா ப்ரீஃபிங்கில் நான் தான் கேட்டோம் ஏன் வந்து ரோட்கிங் நேம் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. அவர் வந்து லைட்டாக மழுப்புனா இருக்கேன், இந்த மூணு மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து ஓல்டு லெஜெண்ட்ரி ரோட்கிங்கோட எசன்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் ரோட்கிங் நேம் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அதாவது கிளாசிக் லெஜெண்ட்ஸோட கோஃபவுண்டர் அனுபவம் தஜேரா, ஸோ அவர் என்ன சொன்னார்னா கண்டிப்பாக ரோக்கிங் நேம் கண்டிப்பாக இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு, ஒரு ஃப்ளாக்ஷிப் மோட்டர் சைக்கிளாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்தாருனா, இப்போது எஸ்டிஸ் மூணு ட்ரியோவும் வந்து இருக்கிற சேம் பிளாட்ஃபார்ம் இது பேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த டோல் ட்ராவல் ஜாஸி இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் நியூ பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல், ஒரு பிராண்ட் நியூ பிளாட்ஃபார்ம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ரெட்ரோ தீம் மோட்டர் சைக்கிள் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்இடி ஹெட் லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ரைட் மோட்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஆப்வியஸ்லி மேபி ஒரு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் எஸ்டிஸ்க்கு மேலே ராயல் என்ஃபீல்டோட 650 லைன் இப்போ வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தான், பொசிஷன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் பிஎஸ்ஏட ரிவைவில் நம்ம அதையும் இதையும் இன்டர்லிங்க் பண்ணணும்னா நமக்கு நிறைய க்ளூஸ் கிடைக்குது. பிகாஸ் பிஎஸ்ஏ வந்து அவங்க கோல்ட் ஸ்டார் நேமை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டருங்க. ஸோ அந்த வண்டி ஒரு 652 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜினை யூஸ் பண்ணுது. நியர்லி 46 PS மேக்ஸிமம் பார், 55 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டார்க் ஓடுது. அது ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5-speed ட்ரான்ஸ்மிஷன் தான். ஸோ அப்சல்யூட்லி ஓல்ட் ஸ்கூல் இன்ஜின் அது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர் கிளச் வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜினை, இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் ஒரு இன்ஜின் வந்து ஒரு பிராண்டுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க லைனப்பில் இருக்கிற மற்ற பிராண்ட்ஸ்க்கும் கொடுத்தாங்கன்னா எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேலை வந்து அச்சீவ் பண்ணலாம். அதாவது நிறையா விஷயங்கள் சோர்ஸ் பண்ணி, அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டியாக அதிகமாக எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்ஜினை இப்போது எஸ்டி ரோட்கிங் நேமில் ஒரு 650 cc மோட்டர் சைக்கிளாக இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து திங்க. ஸோ இதான் இவ்வளோ தான் நமக்கு விஷயங்கள் தெரியும். ஸோ அது ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டராக நம்ம எதிர்பார்க்கலாம், சிட்டிங் அட் த டாப் ஆஃப் தி ரேஞ்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு 3.7 ஒரு 8 ஒரு 4 lakh அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு தெரியல,
கிவன் தட் எஸ்டி வந்து இப்போ அக்ரெசிவாக மூணு மோட்டர் சைக்கிள் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து 650 cc இன்டர்செப்டர் அண்ட் காண்டிக்கு பேங்கோனா வந்து டைரக்ட் ட்ராவலாக கூட இறக்கி விடலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. பட் உடனே கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது உடனேனா இப்போ ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொன்னாங்க, ஜிக் வீல்ஸ் ஆர் ஈவன் பைக் வாலே என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் கடைசியிலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மூணு மோட்டர் சைக்கிள்ஸை டெலிவரி பண்ணுறது அப்புறம் இதோட ரீச் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இது அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் இந்த வருஷத்தை ஓட்டிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக 2023 எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு இல்லை ஸ்பை ஷாட்ஸ் வந்துச்சு அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக நான் பற்றி கவர் பண்ணி போகிறேன். சரிங்களா, இதை பற்றி ஜஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர், சீ யூ ஆல் அகைன். I never miss that fact, taking big swings, bitch, hand me the bat, put me in the ring, you'll go out in a...